ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சின்ன வயசில் 80s கிட்ஸாக இருந்தீங்கன்னா 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சொப்பு சாமானுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு சொப்பு சாமானம் தான் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியில் போனப்போ நான் வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸா. இதில் எல்லாமே அந்த குட்டி குட்டி பொருட்கள், சமையல் பண்ணுறக்கூடிய குட்டி குட்டி பொருட்கள்லாம் இருக்குது. ஸ்டீல் இருந்துச்சு, ப்ளஸ் பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இந்த சொப்பு சாமானத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, சமையல் செய்யறதுங்கிறத நம்ம பிரித்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த ருபீஸ் நோட் கூட இருந்துச்சு, சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. இப்ப இதை பிரிச்சு பார்க்கலாம். சோ இவ்வளவு ஐட்டம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அருவாமனை இருக்கு, அப்புறம் இந்த சாதத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அன்னக்கரடி வச்சுவாங்களே அது இருக்கு, இந்த மாதிரி ஒரு வாணலி இருக்கு, அப்புறம் இந்த அரிசி வைப்போம்ல அரிசி பாத்திரம், சாதம் வைப்போம்ல சாதம் வடிக்கிற பாத்திரம் இருக்கு ஒன்று. அப்புறம் இதான் கேஸ் அடுப்பு இருக்குது பாருங்களேன், சிலிண்டரோட கேஸ் அடுப்பு இருக்குது. தென் வந்து இது வந்து அந்த அரிசி வடிகட்டுவோம்ல, காயெல்லாம் இது பண்ணுவோம்ல, அலசுவோம்ல, அந்த இது இருக்குது. அப்புறம் குக்கர் இருக்குது, குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க குக்கர் இருக்குது. தென் வந்து சின்ன டம்ளர் ஒன்று இருக்குது, அப்புறம் சின்ன பிளேட் ஒன்று இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் பெரிய பாத்திரம் சாதம் வடிக்கிறது அல்லது ஏதோ ஒன்று பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாணலி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரூபா நோட்டும் கொடுத்துருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். சில்ட்ரன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு குட்டிஸ்க்கு விளையாடுறது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி குட்டி பொருட்களை வச்சு கூடிய சீக்கிரம் நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன்.